मीनाक्षी मेडिकल कॉलेज हॉस्पिटल एंड रिसर्च इंस्टीट्यूट कांचीपुरम एशियास ग्रेटेस्ट ब्रांड्स நம்ம ஆயில் பாத் எப்படி எடுத்துறீங்க அப்படினு கேட்டோம் அப்படினா சும்மா ஆயில் அப்ளை பண்ணிக்கவேனானு இது ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து குளிச்சிட்டு வந்துருவேன் இது வந்து ஆயில் பாத் கிடையாது இப்படி பண்றதுனால நமக்கு வந்து நிறைய நோயே தான் நமக்கு வந்து கூட்டிட்டு வரோம் எண்ணெயை தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில குளிக்கணுமா இல்ல சுடு தண்ணியில குளிக்கணுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆயில் பாத் எடுத்தா நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸ் வரும் தலை வலிக்குது சளி பிடிக்கும் ஆஸ்மா அதிகமாயிடும் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது ஆயில் பாத் எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய சளி வந்து குறையும் சாதாரண பீப்புள்ஸ் வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து எடுத்து ஆயில் பாத் வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த நல்லெண்ணெயில வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை இலை ஒரு ரெண்டு மிளகு கிராம்பு ஒரு ரெண்டு இந்த மாதிரி இதெல்லாமே எடுத்து இப்போ இந்த ஆயில் பாத் பண்ணிட்டு தலையில வந்து நல்லா தட்டி விட்டு கூட சேர்ந்து நம்ம மசாஜ் மாதிரி பண்றது நம்மளுடைய ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து நல்லா சீரா நமக்கு அதிகமாகும் சுத்தமா நமக்கு ஹேர் ஃபால் இருக்காது நீ ஒரு முடி கூட உங்களுக்கு வந்து கழியாது ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு நல்ல தூக்கம் வந்து நமக்கு நிறைய தூக்கம் வரும் ஆனா நம்ம வந்து பகல்ல வந்து கம்ப்ளீட்டா நம்ம தூங்க கூடாது நம்ம நைட் வந்து ஒரு 7 8 அதுக்கு மேல நம்ம வந்து தூங்கிட்டா ஓகே தான் இப்போ பாடி ஹீட் நமக்கு வந்து எதனால ஏற்படுது எதனால அக்ரவேட் ஆகுது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காலங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து நீராடணும் அப்படின்ற ஒரு விதி வந்து இருக்குது இப்போது யாருமே அப்படி பண்ணுறதே கிடையாது ஆயில் பாத்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த ஆயில் பாத்னுடைய பெனிஃபிட்ஸும் யாருக்குமே தெரியறது கிடையாது சப்போஸ் இப்போலாம் வந்து நம்ம ஆயில் பாத் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சும்மா ஆயில் அப்ளை பண்ணிக்குவேனு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுவேன் இதுதான் பேசிக்காக வந்து ஆயில் பாத்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து ஆயில் பாத் கிடையாது இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நோய் தான் நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு வரோம் எண்ணெயை தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிக்கணுமா இல்லை சுடு தண்ணியில் குளிக்கணுமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா அது வந்து வேறு பல நோய்களை தான் நம்மளுக்கு கொண்டு வரும் ஆனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இளம் சூடான வெந்நீரில் தான் நம்ம குளிக்கணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஆயில் பாத் வந்து இருக்குது அப்போ ஆயில் பாத் வந்து நம்ம நிறைய பேர் எடுக்கிறது இல்லை எடுக்கிறவங்களும் தப்பாக எடுக்கிறாங்க இப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்டர்னல் ஹீட் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சாதாரணமாக நம்ம பாடியே வந்து நம்மளுக்கு ஒரு நார்மலான ஹீட்டில் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாமே நம்மளுக்கு நடைபெறும் மெட்டபாலிசம் எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம பாடியே ஒரு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மிதமான நேச்சுரலாக ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு தேவை ஆனால் இது வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா பாடியோட ஹீட் வந்து நார்மலாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறத விட ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆயில் பாத் எடுக்கிறப்போ வந்து சளியே வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆயில் பாத் எடுத்தால் நிறைய பேர் வந்து சைனசைட்டிஸ் வரும் தலை வலிக்குது சளி பிடிக்கும் ஆஸ்மா அதிகமாயிரும் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ஆயில் பாத் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சளி வந்து குறையும் அன்னைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆயில் பாத் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம எடுக்கலாம் அதுக்கு என்ன முறையில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலங்களாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியன் வந்து நம்மளுக்கு உதிக்கிறது ஒரு 5:30 மணிக்கெலாம் நம்மளுக்கு வந்து உதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு 5:30 இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு சன் ரைஸ் நம்மளுக்கு தெரியிறப்போ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம வந்து எழுந்திருச்சு நம்ம தலை கை கால் உடம்பு முழுக்க ஃபுல்லாக நம்ம ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் டோட்டலாக நம்ம வந்து பாடி ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது எப்படிலாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சுத்தமான நம்ம நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்ல சாதாரண பீப்புள்ஸ் வந்து இந்த நல்லெண்ணெயை வந்து எடுத்து ஆயில் பாத் வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த நல்லெண்ணெயில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து ஒரு 2 பல் வெள்ளைப்பூண்டு இவ்வளோண்டு துண்டு சுக்கு அதே மாதிரி கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை இலை ஒரு 2 மிளகு 2 மிளகு
ஏலக்காய் ரெண்டு, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கிராம்பு ஒரு ரெண்டு, இந்த மாதிரி இதெல்லாமே எடுத்து லைட்டாக எண்ணெயில் போட்டு நம்ம இளவரப்பாக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து சூடாக ஆறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணி சைனசைட்டிஸ் பேஷண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து ஆயில் பாத் வந்து அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்க வந்து லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். அந்த ஹீட் பண்ணி அந்த ஆறின அந்த நல்லா ஆறினதுக்கப்புறம் இளம் ஹீட்டில் வந்து தொட்டால் நம்மளுக்கு எந்த பாதிப்புகளும் நம்மளுக்கு ஏற்படக்கூடாது, அந்த ஒரு மிதமான ஒரு ஹீட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு சொட்டு தைலம் தேய்க்கும் போது நம்ம ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக நம்ம தேய்க்கும் போது ரெண்டு சொட்டு நம்ம காதில் விட்டுக்கலாம், ஒரு சொட்டு கண்ணில் விட்டுக்கலாம், அதே மாதிரி மூக்கில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து காதில் விடுறப்போ நம்மளுக்கு காது நோய்கள் அதே மாதிரி எல்லாமே நம்மளுக்கு சரியாகும், தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்ம மூக்கு வழியாக நம்மளுக்கு விடுறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல கண் பார்வை நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். கண்ணில் நம்மளுக்கு விடுறப்போ நம்மளுக்கு மூக்கு சார்ந்த நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எண்ணெயை வந்து நம்ம அடி பாதத்தில் நம்ம தடவுறப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு உஷ்ணம் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடி பாதத்தில் நம்ம தடவுறப்போ நம்மளுக்கு கண் நல்லா ஒளி பெறும், நல்ல கண் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஆயில் பாத் பண்ணிவிட்டு கூட சேர்ந்து நம்ம மசாஜ் மாதிரி பண்ணுறது, தலையில் வந்து நல்லா தட்டி விட்டு அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த ஓட்டமும் நம்மளுக்கு வந்து நல்லா சீராக நம்மளுக்கு அதிகமாகும். இதனால் நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 10-20 minutes நம்ம வந்து ஹெட் மசாஜ் மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு இருக்காது, சுத்தமாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கைகளில் வந்து பெண்களாக இருக்கட்டும் கைகளில் வந்து கொத்து கொத்தாக முடிகள் வந்து வராது, அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஒரு முடி கூட அவங்களுக்கு வந்து கழியாது, அந்தளவுக்கு வந்து ஆயில் பாத் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் முடியாமல் இருக்கும். ஆயில் பாத் எடுக்கிறப்போ வந்து நம்ம வந்து வெந்நீரில் தான் நம்ம வந்து குளிக்கணும். அந்த வெந்நீர் நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 4-5 இலை பார்த்தீங்கன்னா அதை வந்து லைட்டாக போட்டு வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து குளிச்சுக்கலாம். ரொம்ப வந்து கொதிக்கவும் விட வேண்டாம், ரொம்ப ஆறின நீராகவும் இருக்க வேண்டாம். ஒரு மிதமான சூட்டில் இளம் வெந்நீரில் வந்து நம்ம தலைமுழுகி நம்ம குளிச்சுட்டு வரணும். அதே மாதிரி நம்ம எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அரப்பு யூஸ் பண்ணிக்கலாம், சீவக்காய் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இலுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம எண்ணெய் பிசுக்கு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து நீங்கிரும். நிறைய பேர்த்துக்கு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கனால ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மூணு சொன்னதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசு வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஷாம்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து சீவக்காய் அரப்பு இல்லாட்டி இலுப்பை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்கும் போயிடும், ஆயில் பாத்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ இந்த ஆயில் பாத் எடுத்தீங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஃபுட்லேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பகலில் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தூங்கக்கூடாது. ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு நல்ல தூக்கம் வந்து நம்மளுக்கு நிறைய தூக்கம் வரும், ஆனால் அந்த தூக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது. நம்ம நைட்டு வந்து ஒரு 7-8 அதுக்கு மேலே நம்ம வந்து தூங்கிட்டால் ஓகே தான், ஆனால் நடுவில் பகல் தூக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து நம்ம வந்து தாம்பத்திய உறவுகள் வந்து நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருள்கள் வந்து நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து நம்ம குளிர வச்சுருக்கோம், மேற்கொண்டு நம்ம குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது வந்து லைட்டாக சளி வந்து பிடிக்கிறதுக்கு லைட்டாக சளியை வந்து அக்ரவேட் பண்ணி விடுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதனால ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருள் இந்த கூல்ட்ரிங்க்ஸு அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற வாட்டர்ஸு அதே மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேடம், இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் சூடு தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ யாருக்குமே உட்காந்து எண்ணெய் தேய்க்கிறதுக்கோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, யாருமே வந்து தலைக்கு சீரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உடல் சூட்டை வந்து எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது? இந்த பாடி ஹீட் நம்மளுக்கு அதிகமாகச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு பித்தம் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பித்தம் நம்மளுக்கு அதிகரிச்சது அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு பாடியில் வந்து ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப அபரிமிதமான ஒரு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடி ஹீட், நம்ம ஆயில் பாத் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா தைராய்டு டிஎஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிட்வெட்ரி கிளாண்ட்லேருந்து நமக்கு செக்ரேட் ஆகுது. நம்மளுக்கு மூளையில் நம்மளுக்கு வந்து சூடு ஏற ஏற நம்மளுக்கு பிட்வெட்ரி கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதனால வந்து தொடர்ந்து நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம், அதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா டோட்டலாக நம்மளுடைய பாடி ஹீட் வந்து ரொம்ப அக்ரவேட்டடாக நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, க்ரானிக்காகவே ஹீட் வந்து ரொம்ப அக்ரவேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ஆண்களுக்காக இருக்கட்டும் சரி பெண்களுக்காக இருக்கட்டும் சரி நம்மளுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். பைல்ஸ் நாளடைவில் நம்மளுக்கு வந்து ஃபிஸ்டுலாவாக நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் நம்மளுக்கு ஹீட் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா, காலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஆண்களுக்கும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பித்த வெடிப்பு மெயினாக வந்து அவங்களுக்கு இருக்கும். பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு அக்ரவேட்டடாக இருக்குது அப்படின்னா பித்தம் நம்மளுக்கு ஜாஸ்தியாகிறப்போ நம்மளுக்கு உடம்புகளில் காலில் நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பித்த வெடிப்பு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பித்த வெடிப்பே வந்து ரொம்ப வெடிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து ராஜபிளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால நம்மளுக்கு வெடிப்புகளும் வந்து நம்மளுக்கு ஒரு சில பேத்துக்குலாம், சாதாரணமாக எல்லாருமே பித்து வெடிப்புனா சின்ன சின்ன வெடிப்புகளாக தான் காலில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேத்துக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெடிப்பு வந்து நல்லா இங்கேருந்து இந்த அளவு சைஸ் வரைக்குமே ஒரு சில பேத்துக்கு வெடிப்புகள் இருக்கும். காலில் வந்து பிளவை மாதிரியே இருக்கும். அதோட சேர்த்து அவங்களுக்கு வந்து சூரியாசிஸ் சிம்டம்ஸும் அவங்களுக்கு அசோசியேட்டடாக இருக்கும். தோல் உரிதல், அங்கேருந்து ப்ளீட் ஆகுறது, சீல் வடிகிறது, ரத்தம் வடிகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் ஒரு சில பேத்துக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் உஷ்ணம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸும் நம்மளுக்கு வரும். அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆசிட் செக்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பித்தம் வந்து தலைக்கு ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். வாமிட் எடுக்கிறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த பைல் டேஸ்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையான கசப்புத்தன்மை வந்து, புளிப்புத்தன்மையும் கசப்புத்தன்மையும் சேர்ந்த ஒரு விதமான ஒரு ஆசிட் செக்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிரெடுத்து வந்து வாமிட்டிங்காக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே உஷ்ணம் உடம்புல அதிகரிச்சது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி உஷ்ணம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதியும் நம்மளுக்கு வருது. பெரும்பாலும் நம்மளுக்கு சர்க்கரை வியாதியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்த நாடி வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் தான் இருக்கும். இப்போ பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகரிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல். பாடி வந்து ரொம்ப ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப வீக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். உடம்பு வீக்னஸ் ஏற்பட்டது அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுக்கு போன்ஸில் வந்து நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பசில்ஸ் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டிக்கு நம்மளுக்கு தேவைப்படுகின்ற செல்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸு, அதுலேயும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் வந்து நம்மளுக்கு ஏற்படுறப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து உடல் எடையும் அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். மெயினாக வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவியராக வெள்ளைப்படுதல் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்னாவியர்ஸ்லாம் படிகிற அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் இருக்கும். அதே மாதிரி பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முதுகு தண்டு இடத்துல அவங்களுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைப்படுதலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எலும்பை உருக்கி நம்மளுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நம்மளுக்கு வெளியே போகும். அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஹீட்னால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். எக்ஸ்டர்னல் ஹீட்னாலையும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இன்டர்னல் ஹீட்னாலையும் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.